முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கள்ல. நீ கூட அவன தலையில அடிச்சிருந்தே. ஆமா சொல்லுங்க. அவன பார்த்த மகா காதல் எல்லாம் ஒரே ரத்தம் ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் பார்க்கும் போது கூட அவன் மயக்கமா தான் இருந்தான். அதனால அவன் என்ன பார்க்கல. அவன் அந்த நிலைமையில பார்த்து கூட எனக்கு அவன் மேல இறக்கமே வரல மகா. என்ன கேட்டா இந்த மாதிரி எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. இந்த மாதிரி நகையும் பணத்தையும் எத்தனை குடும்பத்துல திருடி அவங்க எல்லாம் அழவிட்டு இருப்பான். அவங்க சாவெல்லாம் சும்மாவா விடும். அதான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆனா இவனை பத்தி தெரியாத யாரோ ஒருத்தவங்க போல இருக்கு. இவன் மேல இறக்கப்பட்டு ஏதோ ஒரு பொண்ணு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருக்கான். ஒருவேளை நான் தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட போட்டு வாங்குறதுக்காக கேக்குறாரா? சச்சா அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. எங்க நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா? இல்ல இல்ல நான்லாம் பாக்கல. ஏதோ ஒரு பொண்ணு கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்கன்னு அந்த நர்ஸ் தான் சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் நான் பாட்டு என் வேலையை பார்க்க போயிட்டேன். இவனுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் இவனை காப்பாத்துறாங்க வேற. இவெல்லாம் திருந்துவான்னு நீ நினைக்கிற? சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் திருட தான் போவான். யார் கண்டா எந்த பொண்ணு அவனை காப்பாத்துச்சுட்டோ அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் திருடினாலும் திருடுவான். சரியான கேவலமானவமாக. ஏங்க நீங்க மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்களா? ஆமா அதான் சொன்னேன். லோன் கேட்டுதாங்க. அது விஷயமா மறுபடியும் போவனாலும் போக வேண்டியிருக்கும். ஏமாஹா இல்லைங்க சும்மா தான் கேட்டேன்.